நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது பிடிச்சது சீபார் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி போலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பகுதியை சேர்ந்த இருபது வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் கடந்த புதன்கிழமை போலீஸில் ஒரு போர் அளித்தார் அதில் தான் ஹரி பர்வட் என்ற பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தபோது அங்கு காரில் வந்த மூன்று நபர்கள் உங்கள் சகோதரனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது என்றும் நீங்கள் உடனடியாக வாருங்கள் என்று கூறி தன்னை காரில் ஏற்றிக் கொண்டு சென்றனர் என்றும் பின்னர் தன்னை காரில் வைத்து பலாத்காரம் செய்துவிட்டு கலிப் என்ற கிராமத்தில் காரில் இருந்து வீசிவிட்டு சென்றதாகவும் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண் புகார் கொடுத்த மூன்று பேரையுமே கைது செய்தனர் இதையடுத்து தன்னை கற்பழித்த நபர்கள் இவர்கள்தானா என்பதை அடையாளம் காட்டவும் விசாரணைக்காகவும் புகார் அளித்த பெண்ணை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் புகார் அளித்த இளம்பெண்ணிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் நடத்திய தான் போலியாக கற்பழிப்பு புகார் அளித்ததை இளம்பெண் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் போலி கற்பழிப்பு புகார் அளித்ததற்கான காரணம் அவர் தெரிவித்தது என்னவென்றால் கொலை வழக்கில் தொடர்புடைய தனது காதலனுக்கு எதிராக இந்த மூன்று பேரும் தான் சாட்சியளித்தார்கள் என்றும் ஆகவே அவர்களை போலீசில் சிக்க வைத்து கொலை வழக்கு தொடர்பான விசாரணையில் இருந்து திசை திருப்ப எனது காதலன் எண்ணினான் என்றும் இதற்காக இந்த மூன்று பேர் மீதும் தன்னை கற்பழித்து விட்டதாக போலீசில் புகார் கொடுக்க தனது காதலன் வற்புறுத்தினான் என்றும் அவரின் ஏற்று இந்த நபர்கள் மீது போலியாக கற்பழிப்பு புகார் அளித்தேன் எனவும் அந்த இளம்பெண் தெரிவித்தார் இதையடுத்து போலியாக கற்பழிப்பு புகார் அளித்த இளம்பன் அவரது காதலன் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த நபர் என மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க